ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்னைக்கு நெத்திலி கருவாட்டை வச்சு ரொம்பவே கமகமன்னு சூப்பராக இந்த கருவாட்டை வந்து வறுத்து நம்ம பண்ண போகிறோங்க. கண்டிப்பாக இந்த டேஸ்ட்ல யாருமே இது வரைக்கும் செஞ்சுருக்க மாட்டீங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ எப்படி செய்யலன்னு பார்க்கலாமா? ஆன் பண்ணிட்டு பாத்திரத்தை வச்சுட்டுங்க. நான் இருந்து கருவாடு ஒரு 70 கிராம் வச்சிருக்கேங்க, அது இதுல சேர்த்துடலாம். இந்த கருவாடு வந்து நல்லா தீயாத மாதிரி, இது தீயாது, ஆனா நம்ம வந்து நல்லா வறுக்கணும். வறுக்கும் போது அதுல இருக்கிற மண்ணு, அதுல இருக்கிற சின்ன சின்ன அந்த முள்ளு எல்லாமே வந்து வந்துடும். நல்லா வந்து கருவாடு நல்லா வாங்கிட்டு வாசம் கம்மியா வருது. இது எதுக்காக இப்படி நம்ம பண்றோம் அப்படின்னா, இது வந்து அந்த முள்ளு எல்லாம் வந்துருச்சுன்னா நம்ம குழம்பு சாப்பிடும்போது அதுல எப்படியா இருந்தாலும் கடைசியா அந்த குழம்பு சாப்பிடும்போது அதுல தூள் தூளா இருக்க மாதிரி முள்ளு எல்லாம் இருக்கணும். அதனால நம்ம இது மாதிரி பண்ணிட்டோம்னா கண்டிப்பா இந்த கருவாடு மட்டும்தான் நம்ம இது மாதிரி பண்ண போறோம். இப்படி பண்ணாலும் இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் மற்ற கருவாடு விட. இப்ப அவ்வளவுதாங்க, இதை வந்து நம்ம எடுத்துட்டு இதை நம்ம கிளீன் பண்ண போறோம். இது போல ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுக்கணும், அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும். இதுல கொட்டிட்டு இதுல பாருங்க, நான் எவ்வளவு மண்ணு அந்த முள்ளு எல்லாம் எவ்வளவு இருக்கு நான் காமிக்கிறேன். இது மாதிரி கொஞ்சம் நல்லா பெசரி விடுற மாதிரி பண்ணிக்கணும். இதே போல நம்ம 3 டைம் பண்ணணுங்க. இது பண்ணிட்டு மறுபடியும் அதே பாத்திரத்துல நம்ம போட்டுக்கலாம். இருக்கு கருவாடு மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க இதுல எவ்வளவு மண்ணு இந்த முள்ளுலாம் இருக்கு பாருங்க. ஒரு டைம் நம்ம கிளீன் பண்ணதுக்கு இவ்வளோ வந்திருக்கு. இதே போல நம்ம 3 டைம் வந்து வறுத்து பண்ண போறோம். இப்போ இது 2வது டைம் இதே மாதிரி நல்லா வறுத்துடலாம். கருவாடு எல்லாம் தீயாதுங்க, பயந்துக்காதீங்க. அந்த இது அதில் இருக்கிற அந்த மண்ணு மட்டும்தான் வரும். இது போல நல்லா வறுத்து எடுக்கிறதுனால தான் குழம்பு இன்னமுமே நல்ல வாசனையோட நல்ல டேஸ்டா இருக்கும். அவ்வளோதான், இப்போ இதை மறுபடியும் கிளீன் பண்ணிக்கலாம். கிளீன் பண்ணுற ப்ராசஸ் மட்டும்தாங்க இதில் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆகும். மற்றபடி இதை ரொம்பவே ஈஸியாக சூப்பராக சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஒரு டைம் இது மாதிரி செஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்பயுமே வந்து இதே மாதிரி தான் நீங்கள் கருவாட்டு குழம்பு பண்ணுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கருவாட்டு குழம்பே பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த குழம்பு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி இது வந்து குழந்தைங்களும் சாப்பிட்லாங்க, ஏன்னா இதில் வந்து மண்ணோ அந்த முள் எதுவுமே வந்து குழந்தைங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. நெத்திலி கருவாடு மட்டும்தாங்க நம்ம இப்படி பண்ண போகிறோம். மற்ற உரிச்ச கருவாடு எல்லாமே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் எந்த கருவாடாக இருந்தாலும் நம்ம வந்து தண்ணி வந்து நார்மல் தண்ணியில் தாங்க நம்ம வந்து அலசணும். சுடு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அதில் டேஸ்ட்டே பாதி போயிடும். இப்போ பாருங்கள், தலையெல்லாம் நம்ம தனியாக எடுத்துட்டோம். இப்போது இந்த கருவாட்டை இன்னும் ஒரு டைம், ஏன்னா தலை எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பகுதியில் வந்து மண் இருக்கும். இது இன்னொரு டைம் வந்து நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க தலை இவ்வளோதான், ஆனா இதுல எவ்வளவு மண்ணு இந்த முள்ளு எல்லாம் எவ்வளவு இருக்கு பாருங்க. இது அப்படியே குழம்புல போட்டோம் அப்படின்னா குழம்பு ஃபுல்லாவே வேஸ்ட் ஆயிடுங்க. இத அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நீங்க வறுத்து எடுத்துக்கலாங்க.
தலை எடுத்ததுக்கு அப்புறம் இதுல எவ்வளவு மண் இருக்குன்னு பார்த்து காமிக்கிறேன். இப்படி வறுத்து அலசும் போது அந்த கருவாடு வந்து உடையாதுங்க. நல்லா நம்ம சுத்தமா கிளீன் பண்ற வரைக்கும் அது எதுவுமே ஆகாது. பாருங்க இதுல இவ்வளவு மண் இருக்கு. இப்போ இதை நம்ம அலசிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுட்டு நம்ம இந்த கருவாட்டை அலசி எடுத்து போறோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுல இந்த இந்த இடத்துல பாருங்க கருப்பா இருக்கும். அதை லைட்டா நம்ம கிழிச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஆகுங்க. ஆனால் இது மாதிரி நம்ம ஒவ்வொரு கருவாடை எடுத்துட்டு நம்ம கிளீன் பண்ணிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்க இப்போ நான் மூணு டைம் வந்து கிளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதை அப்படியே நம்ம வந்து குழம்பு செய்யறதுக்கு முன்னாடியே அந்த கருவாட்டை கிளீன் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து ஏன்னா வறுக்கும் போது இது வந்து நல்ல மொறு மொறுன்னு இருக்கும். நம்ம குழம்பு செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஊறி சாஃப்ட் ஆயிடுங்க. இப்போ நம்ம எப்படி குழம்பு செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம 100 ml ஆயில் விட்டுருங்க. இந்த குழம்புக்கு ரொம்பவே ஆயில் முக்கியம். இது நல்லெண்ணெயில் செஞ்சீங்கன்னா இன்னும் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நான் 10 பால் பூண்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துருங்க. இப்போ தான் சாப்பிடும் போது அதை வந்து சாப்பிடுவாங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் கீரை வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை. சின்ன வெங்காயம் போட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா வந்து ப்ரௌன் கலர்ல நல்லா வதங்கணும். அப்பதான் டேஸ்டா இருக்கும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும்னு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது ஒரு 2 செகண்ட் வந்து எண்ணெயில நல்லா வதங்கட்டும். இப்போ நான் 4 தக்காளி மீடியம் சைஸ் இது மாதிரி பேஸ்டா அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியை அரைச்சி சேர்க்கும் போது தான் இது நல்லா குழம்பு வந்து நல்லா டேஸ்டாகவும் கிரேவி மாதிரி இருக்கும். இது தக்காளி நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து வதங்கட்டுங்க எண்ணெயிலேயே. இப்போ தக்காளி பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் வந்து புளி வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு, அதாவது இது கருவாட்டு குழம்புக்கு கொஞ்சம் புளி அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா புளியும் காரமும் அதிகமாக சேர்த்தா தான் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ஒரு வாரம்னாலும் தெரியாமல் இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு குழம்பு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு கழுவி கொஞ்சம் விட்டுருங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு வந்து பாத்திரத்துக்கு சேர்த்துங்க, ஏன்னா கருவாட்டிலே உப்பு இருக்கும். இப்போ கிளறி விட்டுட்டு பொங்கூடி வச்சிருக்கோம். இது நல்லா கொதிக்கணுங்க. இப்போ பார்க்கலாங்க பாருங்க சூப்பராக குழம்பு கொதிச்சுட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த கருவாட்டை சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு அடுத்து வந்து சிம்ல வச்சிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கிறதுக்கு ஒரு 4 பீஸ் தேங்காவை இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கேன். இதையும் நான் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் அதிக நேரம் கொதிக்கினாங்க, ஒரு 2 நிமிஷம் தான் கொடுக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இதை ஒரு 2 நிமிஷம் மூடிடலாம். கருவாட்டு குழம்பு கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு செஞ்ச மாதிரியே செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.